மக்களிலேயும் நம்பியும் எம்பெருமா ஒரு ரூபத்தை தான் எடுத்துக்கொண்டு தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானேயாக கொண்டு நின்று நாம் கொடுக்கக்கூடியவைகளை எம்பெருமான் விரும்பி தான் சுவீகரித்து நமக்கு அனுகிரகிக்கிறானே, அதுதான் அர்ச்சைன்னு பேர். அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனா பட்டர் தெரிவிக்கிறார். குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர ரங்கநாதா, என்ன ஆச்சரியம் இது! எப்படிப்பட்டு நிற்கக்கூடிய பரமாத்மா நீ! உலகுக்கே விபுவாக, அணுவுக்கு அணுவாக நிற்கக்கூடியவன், மகத்துக்கெல்லாம் மகத்தாக நிற்கக்கூடிய பரம்பொருள். அனோரணியான் மகதோ அப்படின்னா திருவாராதனைக்கு எளியனாக நிற்கக்கூடியவன் பரமாத்மா. நீ எதை கொடுத்தாலும் தான் அதை உகந்து ஸ்வீகரிக்கக்கூடியவன். நீ கொடுப்பது இந்த புஷ்பம் தான் வேணும், இந்த கடையில செய்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வாசனை மிகுந்திருக்கிற திரவியம் தான் வேணும், இப்படி சொல்றது இல்லை எம்பெருமா. அதனாலதான் அந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிச்சாராம், புரிவதும் புகை பூவே, என்ன புகையும் புகைக்கலாம், என்ன புஷ்பத்தையும் சமர்ப்பிக்கலாம். ஆகையால தான் அந்த பேர் சொல்லவில்லைன்னு பட்டர். ஆகையாலே பட்டர் ஒரு மேற்கொண்டு ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறார் அங்கே, செருகையிட்டு புகைக்க அமையும் கண்டகாலி இடமும் அமையும்னு தெரிவிச்சார். செருகுன்னு சொன்னா நம்ம வீட்டுல மர வேலைகள் முடிந்து சேர்ந்திருக்கக்கூடிய மிச்சமாயிருக்கக்கூடிய மரத்துகள்கள், அவ்வளவுதான் செருகுன்னு சொல்லக்கூடியது. தூபம் இல்ல எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, நெருப்பு மட்டும் இருக்குன்னா நெருப்புல நெருப்பெடுத்து அந்த செருகை கொளுத்தி தூபம் சமர்ப்பயாமி அப்படின்னா எம்பெருமான் சுவீகரிக்கிறான். செருகை கொளுத்துகிற பொழுது அதற்கு மேலே அடுத்தது தெரிவிக்கிறார், கண்டகாலிங்கிற புஷ்பம் அதை சமர்ப்பிக்கிற பொழுது பகவான் உகக்கிறான். இப்ப நஞ்சியர் கேட்டார்னா, கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதையேத்துன்னு சாஸ்திரம் மறுத்திருக்கிறதே, அதற்கு பட்டர் தெரிவிக்கிறார், அந்த புஷ்பம் எம்பெருமானுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக இல்ல, பறிக்கிற பக்தனுடைய கையில் முள் குத்தக்கூடாது என்பதற்காக. இல்ல இல்ல, நான் க்ளவுஸ் போட்டுட்டு பறிப்பேன்னா பறிச்சுக்கோயே, என் திருவடியை சமர்ப்பிக்கணும்னு ஆசைன்னா சமர்ப்பிக்கலாமே, இப்படிதான் எம்பெருமான் விளங்கி நிற்கிறான். அப்ப ஆராதனைக்கு எளியன், திருவாராதனைக்கு மிகவும் எளியவனாக நிற்கக்கூடியவன் இந்த பரமாத்மா என்று இந்த அர்ச்சைக்கு உண்டான தனிப்பட்ட தன்னேற்றத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காண்பித்து நிற்கிறார்கள். ஆகையிலத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் மண்டி கிடந்தது அர்ச்சாவதாரத்திலே. அதிலும் திருமங்கை ஆழ்வார் பரிபூர்ணமாக அர்ச்சையிலே மண்டி கிடந்தார் என்று காண்பிக்கிறார்கள். இளையாழ்வாராக நிற்கக்கூடியவர் அர்ச்சையிலே எம்பெருமானுக்கு எப்படி தொண்டு பண்ண வேணும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ராமானுஜராக திருவவதாரம் செய்தார். எம்பெருமான் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறச்சே, அவனுக்கு எப்படி அடிமை செய்ய வேணும் என்று இளைய பெருமாளாக திருவதரித்து அனந்தன் காரியம் செய்தார். இங்கே ராமானுஜராக கலியுகத்திலே அவதாரம் செய்து அர்ச்சாவ விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே எப்படி ஈடுபட்டு இருக்க வேண்டும், அவனுக்கு எப்படி சொண்டு செய்ய வேண்டும் என்பதை காட்டி நின்றார் சுவாமி எம்பெருமானார். இதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார், ஒழிவில் காடமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியமும் செய்ய பெருகுவேன் ஆக வேண்டும், எல்லா தேசத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய தனம் என்பது. இப்படிப்பட்ட தனத்தை எங்கே செய்ய வேணும்னா சில பேரை கேட்கறச்ச, என்ன எப்பவுமே ரெஸ்டா இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் இருந்தா கைங்கரியம் பண்ண வேண்டாமா, முடிஞ்ச பிறகு பரமோதம் போறோமோ இல்லையா, அப்ப பாத்துக்கலாமே. இப்ப பரமோதத்திற்கு முன்பு இங்க நமக்கு ஒரு ரிஹர்சல் பார்க்கணுமே, எம்பெருமானுக்கு நாம் செய்வதற்கு யோக்கியத்தை உடையவனா
எனக்கு எந்த அளவுக்கு அது கிறுக்கு பண்ணக்கூடியது, இந்த ஆர்த்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அர்ச்சா விக்கிரகத்திலே அர்ச்சையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடி கீழே நாம் செய்து நிற்கக்கூடிய கைங்கரியம். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவாறாக தெரிவிக்கிறார்கள் இரகசிய கிரந்தங்களிலே. இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று எல்லாம் இங்கு அர்ச்சையிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுபவத்திற்கு பாத்திரபூதர்களாக இருந்து அந்த அனுபவத்தாலே மேலிட்டு இருக்கக்கூடிய அன்பு மிகுதியாலே தூண்டப்பெற்றவர்களாக அந்த எம்பெருமான் திருவடி கீழ் செய்திருக்கக்கூடிய கைங்கரியம் பகவத் அனுபவ ஜனித பிரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித கைங்கரியம். அந்த அனுபவம் செய்து 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 அந்த அனுபவத்தாலே தூண்டப்பெற்றவன் பிரீதி உண்டாகி நிற்கக்கூடியவன் இந்த பிரீதி உந்தித்தள்ள எம்பெருமானுக்கு ஏதேனும் செய்ய வேணும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற நோக்கிலே அடிமை செய்திருக்கக்கூடியவர்கள் அந்த அடிமை செய்து போந்திருக்கக்கூடிய வக்திகள் நம்முடைய சம்பிரதாயத்திலே எத்தனையோ மகான்கள் ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் எத்தனையோ மகான்கள் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து நிற்கக்கூடியவர்களாக விளங்கி நின்றார்கள். தொண்டுக்கே கோலம் பூண்டு என்று எப்பொழுதும் தொண்டே தனக்கு பிரயோஜனமாக கொண்டு நின்றார்கள். ஒரு ஆழ்வார் தன்னுடைய திருநாமத்திலேயே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்கிற திருநாமத்தை சூட்டி நிற்பவராகவும் விளங்கி நின்றார். இப்ப இந்த தொண்டுகள் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே இந்த எம்பெருமானிடத்திலே செய்யணுங்கிறச்சே அந்த எம்பெருமான் பார்த்து நம்ம நன்னா இருக்கு நன்னா பண்ணீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு உற்சாகமா இருக்கும். இந்த உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும், எல்லாரும் வந்து உட்காரச்சு இப்படிதான் உட்காடுறான். ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு முன்னாடி, கேட்கறவாளுக்கெல்லாம் ஒரே கண்டிஷன், ஒத்தர் கூட கையை காலை தூக்கக்கூடாது, அப்படியே தான் வச்சுட்டு இருக்கணும், சிரிக்க கூட கூடாது, கண்ணு போனா போறது இமைக்கலாம். அப்படி இங்க போடல, அப்படி போட்டு உட்கார வச்சோம்னா 1.5 மணி காலம் உபன்யாசர் உபன்யாசம் முடிச்சுட்டு திரும்பி போறச்சே என்ன உண்மையிலேயே எல்லாரும் உணர்ச்சியோட கேட்டாளா இல்லையா, அவர் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம், நாம உண்மையிலேயே சொன்னோமா இல்லையா, இதானா போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு நிற்கும். இந்த அர்ச்சையில இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம இடத்துல ஒரு வார்த்தை பேசினா நமக்கு புரியுமே, நன்னா பண்ணப்பா நீ சரியில்லை இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணலாமோ இல்லையோ, ஏன் இப்படி குறைஞ்சிட்ட இப்படின்னு சொன்னா நன்னா இருக்குமேன்னா, ஆனா அந்த எம்பெருமான் அப்படி பண்றதே இல்லை. ஏன்னர் அர்ச்ச சமாதி, அர்ச்சா என்பது அவனுக்கு சமாதி நிலையாக வைத்திருக்கிறான் எம்பெருமான். அதிலே தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய சக்தியையும் மறைத்து கொண்டு கிடக்கிறான். சர்வஜ்ஞருக்கும் ஒரு அஜ்ஞதை, சர்வசக்தனுக்கும் ஒரு அசக்தி என்று ஆச்சாரியர்கள் காண்பித்து நிற்கிறார்கள். தனக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை காண்பிக்காதபடி நாம் நம் வீட்டிலே கை குழந்தை எப்படி வைத்திருப்போமோ அப்படி இந்த எம்பெருமான் நம்ம இடத்திலே கடந்து நிற்கிறான். நீ எதை கொடுக்குறையோ எப்ப கொடுக்குறையோ எப்படி கொடுக்குறையோ சுவீகரிக்கிறேன், பேசினா எங்கேயாவது வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட போறானோன்னு அவருக்கு ஒரு நினைவு. ஆகையாலே நீ எப்படி கொடுக்குறையோ எதை கொடுக்குறையோ நமக்கெல்லாம் நித்தியபடி என்ன சுவாமி காத்தால எழுந்து கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலதான் பெருமாள் கௌசல்யா சுப்ரஜா ரமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல, ஏண்டா காத்தால 6 மணிக்கே சூரியன் உதிச்சாச்சு நம்ம டைம் இப்பதான் சுவாமி. சில நாள் பார்த்தார் 3:30 எழுப்புறார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுலகன்னது காலயம் பொழுதாய், என்னடா மணி இன்னும் 6 ஆலையே 3:30 ஆறுதுன்னார், எனக்கு 6 மணிக்கு பல்லவனை பிடிக்கணும் சுவாமி, நீ எழுந்துட்டா தான் அடுத்தது நான் கடத்த இருந்து பூஜா பண்ணிட்டு போக முடியும். எப்படி எல்லாம் நாம் அந்த எம்பெருமானை வச்சிருக்கோமோ அப்படியெல்லாம் தான் நம்மிடத்திலிருந்து நாம் கொடுப்பதை பெற்று இன்புற்று நிற்கிறான் அந்த எம்பெருமான். இந்த அர்ச்சா சமாதியில எதை நாம் பிரீத்தியோடு செய்கிறோமோ அதை ஆனந்தமாகத்தான் சுவீகரித்து நிற்கிறான். ஆனா அந்த அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு இந்த எம்பெருமான் பேசினா எவ்வளவு நன்னா இருக்கும். ஒரு வார்த்தை நம்மிடத்திலே ஆழ்வார் சொன்னாரு, கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாடி கேசனே, அப்படி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா போலே நமக்கும் இந்த எம்பெருமான் எழுந்திருந்து ஒரு வார்த்தை பேசினா எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா பேசுகிறானான்னா ஒன்றும் பேசுறதே இல்லை, பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும் போல் இருக்கு இந்த எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல. ஆனா சில பேரிடத்திலே மட்டும் இந்த எம்பெருமான் அந்த அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு பேசுகிறான், சில பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அது ரொம்ப ரேரஸ்ட், யாரோ சில பேருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அது பரம விசேஷம். அது யாருன்னு பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன பேருனர் விளக்கு பிச்சன் அப்படின்னு பேர். அவரிடத்திலே தன்னுடைய அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு பேசினான் பெரிய பெருமாள். அப்படி பேசினார் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் கோட்டி தான் எப்பொழுதும் விஞ்சி இருக்கும், எப்போ புறப்பாடுனாலும் அவரை சுற்றி தான் முழுக்கவே.
காலக்ஷேபம் இன்னும் உபன்யாசம்னா இல்லை சுவாமி, அங்கே முதல்ல முடிச்சிடுறோம். இப்போ நம்பெருமாள் கோட்டி இவ்வளோ விசேஷித்து இருக்கிறச்சே, நம்பிள்ளை காலத்திலே நம்பிள்ளையுடைய காலக்ஷேபத்தில் இருக்கிற கோட்டி புறப்பட்டு முடிஞ்சு கிளம்பி போகிறச்சே பார்த்தா, இது என்னது, இது நம்பெருமாள் கோட்டியோ நம்பிள்ளை கோட்டியோ என்று எல்லாராலும் அதிசயிக்கத்தக்கும்படியாக நின்றது. அப்பா இத்தனை பேரா, நம்பெருமாளுக்கு மட்டும்தான் நினச்சோம், இவ்வளோவா நம்பிள்ளைக்கு, இப்படி எல்லாரும் புகழ்ந்து நிற்கிறச்சே நம்பிள்ளையுடைய பெருமைகளை உடனே உள்ளே இருக்கிற பெரிய பெருமாள் தாமும் யோசித்தார். அப்பா இவ்வளோ பேர் புகழாரே, நாம் ஒரு தடவை பார்க்க வேண்டாமா இந்த கோட்டியை, எழுந்திருந்து பார்த்தா நல்லா இருக்குமேனு பெரிய பெருமாள் தான் படுத்திருக்கிற ஆதிசேஷன்லேருந்து எழுந்துட்டார் கிளம்பி. ஆஜானுபாகுவாக நிற்கக்கூடியவர், ஆபாத சூடம் அனுபவியன்னு அப்படி அவருடைய திருமடியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்த்தா எப்படி இருக்கார், பெரியவராக இருக்கார் பெரிய பெருமாள். அவர் எழுந்து அந்த ஆதிசேஷன் மீது அமர்ந்து உட்கார்ந்து நாலு நடை நடந்து வெளில வரார். அப்படி வெளில வந்து அங்கே பார்த்தா அழகாக ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியாக காயத்ரி மண்டபத்திலேருந்து வெளியில் எட்டி பார்க்கிறார். பார்த்தா அங்கே கீழே நம்பிள்ளை கோஷ்டி நல்லா விசேஷமாக அத்தனை பேரும் அமர்ந்து கேட்டு நிற்கிறார்கள். இதை கண்ட பெரிய பெருமாள் வியந்து நிற்கிறார், ஆனந்தித்து நிற்கிறார். அவருக்கு எப்பொழுதுமே பொறாமையே கிடையாது. ஸ்ரீ வைட்டவ லட்சணமே என்ன, பிறருமுனுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. பிறருக்கு ஏற்படக்கூடிய ஏற்றங்களைக் கண்டு மனதிலே பொறாமை அற்றவனாக அழுக்கற்றவனாக இருப்பவன் ஸ்ரீ வைஷ்ணவன். அதுக்கு பிரதமாச்சாரியன் பெரிய பெருமாள் இல்லையா, அவருக்கு பேரானந்தம். நம்ம குழந்தைக்கு எத்தனை ஜனங்கள், அப்பா என்ன அற்புதம். அப்போ அந்த சமயத்தில் ஒருவன் உள்ளுக்குள்ளே விளக்கு பிடிச்சுட்டு இருக்கான், அவன் திடீர்னு இந்த பக்கம் பார்க்கறான், காலக்ஷேபம் கேட்டுன்னு இருக்கிறச்சே. பார்த்தா ஒருத்தர் பெரிய கரிய உருவாகி வந்து நிற்கிறார் அங்கே. என்னடா அது இவ்வளோ கருப்பா, இவ்வளோ கிரீடெல்லாம் வேற வச்சுண்டு அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சது, வந்தது பெரிய பெருமாள் நிற்கிறது. உடனே அவனுக்கு வந்ததே கோபம் முழுக்க, நீர் என்ன நினைச்சிட்டு இருக்கீர், நீர் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அர்ச்சையில எழுந்துக்கூடாது, பேசக்கூடாது, வேறொன்று செய்யக்கூடாது, பேசாம உன் டியூட்டி படுக்கிறது தான், போய் படும்னா. பெரிய பெருமாள் சரின்னு கடுனு உள்ளவே படுத்தாராம் முழுக்க. தன்னுடைய அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு விளக்கு பிச்சை நடத்திலே பேசினார். அதை போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திகரி அருளாளர் தேவராஜ பெருமாள் என்றும் வரம் தரும் வரதர் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த எம்பெருமான், தியாக க்ஷேத்திரமாக தியாக மண்டபம் என்று போற்றப்படும்படியாக இருக்கக்கூடிய அந்த அத்திகரி அருளாளர், அவர் தாமும் தம்முடைய அர்ச்சையை குலைத்து கொண்டு நாள்தோறும் பேசக்கூடியவராக இருப்பர். யாரிடத்திலேனா திருக்கட்சி நம்பிகள் என்கிற மகானுபாவரிடத்திலே. ரொம்ப ஆச்சரியம் அது. இந்த எம்பெருமானுக்கு நம்ம போல ராத்திரி கொஞ்சம் நாழி அவரோட பேசினாத்தான் அன்னைக்கு பொழுது முடிஞ்சதே, இல்லைன்னா சிரமமா இருக்கும். எப்பொழுதுமே நாள்தோறும் அவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் அங்கே. இந்த வரதர் அதாவது காஞ்சிபூர்ணருக்கு அந்த பாக்கியம் கிட்டப்பெற்று நிற்கிறது. அவர் நாள்தோறும் அவர்கிட்ட போய் திருவாளவட்ட கைங்கரியம் செய்து நிற்பர். அப்படின்னா விசிறிய வீசக்கூடிய கைங்கரியம். அதனால தான் எடுத்த உடனே அவர் தனியில் தெரிவிக்கிறச்சே, வர அந்த தேவராஜ தயா பாத்திரம், தேவராஜனுடைய தயைக்கு பாத்திரமானவர். இந்த கருணைக்கு யார் இவ்வளோ பாத்திரம் ஆக முடியும், எப்படிப்பட்ட கருணைக்கு பாத்திர பூத்தர்னா, அவர் பக்கத்தில் இருந்து கொண்டு நாள்தோறும் திருவாளவட்டம் வீசுவதும் அதோடு கூட வார்த்தைகள் பேசுவதும் எம்பெருமானோடே கலந்து பரிமாறி நிற்கக்கூடியதும், இப்படிப்பட்ட இரண்டு பாக்கியத்தையும் பெற்றவராக விளங்கி நின்றார். அதனால தான் தேவராஜ தயாபாத்திரம். யார் அவர், ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம், ஸ்ரீ காஞ்சி பூர்ணர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பி. நம்பி அப்படின்னு சொன்னால் நம்முடைய சம்பிரதாயத்தில் பூர்ணர் என்று அர்த்தம். ஆகையால தான் எம்பெருமானுக்கு நம்பின்னு பேர். திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், நம்பின்னு சொன்னால் பூர்ணன், எல்லாவற்றாலும் பரிபூர்ணமாக நிற்கக்கூடியவன் பகவான். அவனுடைய குணங்களாலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமைகளாலே எல்லாவற்றாலும் பரிபூர்ணன், அதைத்தான் நம்பி. மதுரகவி ஆழ்வார் தான் அதை ஆச்சாரியனுக்கு பயன்படுத்த தொடங்கினார். குருகூர் நம்பி, குருகூர் நம்பி என்று தன்னுடைய ஆச்சாரியனாக நம்மாழ்வாரை குறித்து சொல்லும்படியான வார்த்தையாக இருந்தது. நம்முடைய சம்பிரதாயத்திலே பல ஆச்சாரியர்களுக்கு நம்பி நம்பி என்கிற திருநாமம் சேர்ந்து அன்வைப்பதுண்டு. திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி என்று எத்தனை திருநாமங்கள். அதை போல இந்த சுவாமிக்கு இவருடைய திருநாமம் திருக்கட்சி நம்பி என்று திருநாமம் இவருக்கு. ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ராமானுஜ முனேர்மான்யம், ராமானுஜ முனியாலே மிகவும் கொண்டாடப்பட்டவராக விளங்கி நிற்கக்கூடியவர். உலகோர்களாலே மதிக்கப்படுபவர் சுவாமி ராமானுஜர், ஜெகதாச்சாரியர்னு கொண்டாடப்படுபவர்.
அவராலே மிகவும் கொண்டாடப்பட்டவராக விளங்கினவர் இந்த திருக்கட்சி நம்பிகள் என்று சொல்லக்கூடியவர். இராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம், சஜ்ஜன ஆசிரயம், நல்லோர்களாலே என்றும் தொழப்படுபவராக விளங்கி நிற்கக்கூடியவர். பெரியோர்களெல்லாம் கொண்டாடி நிற்கக்கூடிய பெருமை பெற்றவர் திருக்கட்சி நம்பி. அவரை வந்தேகம் நாள்தோறும் நாம் தொழுது நிற்போம், நான் வணங்குகிறேன் என்று வரக்கூடிய இந்த தனியன், அந்த திருக்கட்சி நம்பிகளிடத்திலே வரதராஜ பெருமாள் நாள்தோறும் வார்த்தை ஆடினார். நமக்கும் அப்படிதான் ஒரு ஆசை இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆழ்வார் சொல்லுவார், பாவினி என்று ஒன்று சொல்லாய், பாவியேன் காண வந்தே, என் கண்முகப்பே வந்து காண வந்து, என் கண்முகப்பே, என் கண்முன்னாடி வந்து தோன்றி நில்லு எம்பெருமானே, வந்து என்ன பண்ணணும்னார், நீ பாவி அப்படின்னு சொல்லும் போர், இந்த ஒரு வார்த்தை சொல்லும், ஆனால் நீர் வந்து சொல்லும், என் கண்முன்னே காண வந்து சொல்லும், உம்முடைய திரு அதரத்தாலே வாய் தோதி வாய் மலர்ந்து சொல்லும். இதைத்தான் ஆசைப்பட்டு நிற்கிறார்கள் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ஆனால் அந்த திருக்கட்சி நம்பிக்கு அந்த பாக்கியம் அற்புதமாக கிடைக்க பெற்றது. நாள்தோறும் வரதனுக்கு ஏன் அவருக்கு வீசுறாருனார், அவர் தான் அக்னியிலேந்து தோன்றியவர். திருமலையில் போய் வீசுறாரு, இங்கே போய் வீசுறாருன்னா வேண்டாம் புறப்படும், அங்கேயே போய்டும் காஞ்சிக்கு. ஏன் இங்கே தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும், இங்கேயே குளிர்ந்திருக்கக்கூடிய காற்று இருக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு, அதற்கு மேலே அங்கே திருமலைக்கு புறப்பட்டு போனால் அங்கே எப்படி இருக்கும்படியா இருக்கு, குளிரருவி வெங்கடம், ஒரே குளிரோடு கூடி இருக்கக்கூடிய அருவிகள் உடைத்தா இருக்கு. இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னா, இந்த கைங்கரியம் காஞ்சியில் இருக்கிற வரதராஜ எம்பெருமானுக்கு தான் வேணும். ஏன், அவர் தான் பிரம்மா செய்திருக்கக்கூடிய யாகத்திலே தோன்றியவர், அக்னியிலேந்து உதித்து இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அத்திகிரி வருதர்னு சொன்னால் உலகமே ஃபேமஸாக பார்க்கறது, இத்தனை பேர் சேவிச்சிருக்கிறச்சு, அவருடைய மகாத்மியம் நாம் சொல்லி நிற்க வேண்டியதில்லை. அப்போ அந்த எம்பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியம், நாள்தோறும் அந்த விசிறி வீசக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பண்ணக்கூடிய பரம பாக்கியத்தை பெற்றார். யாரு, இந்த பூவிருந்த வள்ளியிலே அவதரித்திருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், அவர் உத்தம வர்ணமாக நிற்கக்கூடிய பிராமண குலத்திலேயும் பிறந்தவர் அல்லர், அவரை வைஷ்ய குலத்திலே பிறந்தவர்களாக காட்டுகிறார்கள். இல்லை அதுவும் இல்லைன்னு அடுத்ததுன்னு சொல்கிறார், ஆனால் முக்கியமாக பெரியோர்களாலே அப்படி காட்டப்பட்டு இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம்னார், எம்பெருமானை அடைவதற்கும் அவனுக்கு தொண்டு செய்வதற்கும் குலமோ ஜாதியோ தடையில்லேன்னு காண்பிக்கப்படுறது. குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கிழிழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டால சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மடிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம் அடிகளேன்னு கொண்டாடி காண்பிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எப்படிப்பட்டவராயினும் கூட எம்பெருமான் திருவடி கீழ் ஆட்பட்டு நிற்பவராக நிற்கக்கூடியவர்கள் நாம் எப்பொழுதும் போற்ற தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்மாலே வணங்கத்தக்கவர்கள்னு காண்பிச்சார். இது வாயில சொன்னா போருமானா, செயல்படுத்தினார் சுவாமி எம்பெருமானார். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே தான் இருந்து கொண்டு வித்யாபியாசம் பண்ணினார். அதற்கு நடுவிலே சுவாமி அந்த யாதவ பிரகாசனோட கொஞ்சம் வடநாட்டு யாத்திரைன்னு போக வேண்டியிருந்து கங்கா நதியில குளிக்கணும்னு, அங்கே என்னென்ன இந்த ராமானுஜர் சொல்றத பார்த்தா அவனுக்கு தாங்க முடியல யாதவ பிரகாசனுக்கு. இளையாழ்வாருங்கிற திருநாமத்தோட இருக்கார், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார், தன்னுடைய பத்னியோட கூடியவராக காஞ்சிபுரத்தில் இருக்கார். அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னா, சம்பிரதாயத்திலே நுணுக்கமான அர்த்தங்களை உபதேசிக்க குருவாக விளங்கி இருக்கிற யாதவ பிரகாசனாலே ஏற்க முடியல. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அதான் ஏற்றம், சிஷ்யன் ஆச்சாரியனை காட்டிலும் பெருமை பெற்றவனா இருந்தா கொண்டாடி நிற்பது தான் ஸ்ரீ வைஷ்ணவம். ஒரு கிளி ஆழ்வார் சொன்ன திருநாமத்தை திருப்பி சொல்லி, உடனே ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, அந்த கிளியை பார்த்து கைகூப்பி தொழுது நின்னாள், நான் சொன்னதை திருப்பி சொன்னியே, என்ன ஆச்சரியம் இது. இதுதான் ஸ்ரீவைஷ்ணவத்தில் தன்னேற்றம். பட்டர் நஞ்சியரை கொண்டாடினார், நஞ்சியர் நம்பிள்ளையை கொண்டாடினார். இப்படிதான் வந்திருக்கிற சம்பிரதாயம் என்பது, ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யன் தன்னை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஞானம் உடையவனா இருந்தா அதை கண்டு உகந்து நிற்க வேணும். அப்படி இல்லை அந்த யாதவ பிரகாசனுக்கு என்ன தோணித்துன்னா, ராமானுஜரை முடிக்க வேணும், அவருக்கு அப்ப இளையாழ்வார்னு திருநாமம். ஆனா முடிக்கணும்னு நினைக்கிறச்சே அவன் சாஸ்திரம் அறிந்தவனோ இல்லையோ, அவன் யோசிக்கிறான், அவரை நாம் வதம் செய்கிற பொழுது, அவரை உயிரை மயக்க செய்கிற பொழுது அந்த பாபம் தனக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தான். அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது, பிராமணன வதம் என்பது பிரம்மஹத்தி தோஷமாக காட்டப்படுகிறது, அது வரக்கூடாது. அதற்கு என்ன பண்ணலாம்னா, சாஸ்திரத்தை ஆராய்கிடான். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் வரி இருக்காருன்னா அத்தனை சொல்றது பாட்டு,
என்ன காண்பிக்கிறதுனார், கங்கை நதியில போய் தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு, தள்ளுறவனுக்கும் ஒண்ணுமில்லை போனவனுக்கும் நல்ல கதிங்கிறது. உடனே யாதவ பிரகாசன் இந்த இளையாழ்வாரை அழைத்து கொண்டு போகிறான் இங்கேந்து. நல்ல வேளை போற வழியிலேயே கோவிந்த பட்டர்னு சொல்லக்கூடிய எம்பார் அவருடைய நல்ல நல்ல வழிகாட்டுதலாலே சுவாமி ராமானுஜன் மீண்டும் திரும்பி காஞ்சிபுரத்துக்கே வருகிறார். வரதராஜனும் பெருந்தேவி தாயாருமாக வேடனும் வேடுவச்சியுமாக வந்து அவருக்கு வழி காண்பித்து கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இப்ப காண்பித்து சேர்க்கிறச்சே அந்த வேடுவச்சியாக இருக்கக்கூடியவள் தாகத்திலே தவிப்பதாக வார்த்தை சொல்ல, உடனே காத்தால வந்து காஞ்சிபுர கஷேத்திரத்துல வந்து சேர்ந்த உடனே இதை உணர்கிற ராமானுஜர் நாள்தோறும் அத்திகிரி அருளாளனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியத்தை செய்கிறார். சாலைக்கிணறுன்னு இருக்கங்க, அங்கேருந்து நாள்தோறும் தீர்த்தத்தை சுமந்து வந்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த கைங்கரியம். இத பத்தி திருவந்தாதியில தெரிவிக்கிறார் ஆழ்வார், மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கை கூடும் புனமேய பூந்துழா யானடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பார் தமர் என்று தெரிவிக்கிறார். போதொடு நீரேந்தி நிற்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுகிறார்கள், மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கைகூடும், எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய கைங்கரிய செல்வம் தானே பெருகி நிற்கும் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படி நாள்தோறும் வரதரிடத்துல இருக்கிற உயர்ந்த பிரீத்தியாலே கைங்கரியம் செய்திருக்கிறார். சாலைக்கிணறுலேந்து கொண்டு வந்து தீர்த்தம் சமர்ப்பிக்க அப்ப அவர் அந்த வரதர்கிட்ட இருக்கக்கூடிய பிரியம், வரதருக்கு திருக்கச்சிலம்புகள்ட்ட இருக்கக்கூடிய பிரியம் இதை பார்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். அப்ப அவருக்கு திருநாமம் இளையாழ்வார் தான். இப்ப ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னா, யார் இளையாழ்வார்னு உபன்யாசம் முடிஞ்ச உடனே போர்ச்சே கேட்டான், இங்க இருக்கிறவாள் அப்படி இல்ல. அப்ப அவருக்கு வரதரிடத்துல இருக்கக்கூடிய பிரியம் எங்க வரைக்கும் இருந்ததுன்னா, அது அப்படியே நேர வெள்ளமடையாக திருக்கச்சிலம்பிடத்திலே வந்தது. ஏன், வரதர் உயர்வர உயர்நலம் உடையவனாக நிற்கக்கூடியவர், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக நிற்கக்கூடியவர், ஸ்ரீநிதிம் நிதிமபார மர்த்தினாம் என்று குரத்தாழ்வானாலே கொண்டாடப்பட நிற்கக்கூடியவர், எம்பெருமானாருக்கு தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசனாக இருக்கக்கூடியவர், எல்லாம் அவருக்கு அவர் தான். இப்ப இன்னைக்கும் போங்க உடையவர் சன்னதியில, முன்னாடி உடையவர் சன்னதி பக்கத்துல ஒரு சன்னதி ஒட்டி இருக்கு, என்ன யாருனார், வரதராஜ பெருமாள் சுவாமி ஸ்ரீரங்கத்துல, அது என்ன உடையவர் சன்னதியை ஒட்டி அவர் கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல என்ன அவருடைய திருவாராதன பெருமாள் வரதர் தான். இன்னைக்கும் அவரை தான் வச்சு அவர் நாள்தோறும் திருவாராதனம் பண்ணி நிற்பார். ஏன்னா தாயும் தந்தையுமாக நிற்கக்கூடியவர் அவருக்கு. அப்படி அந்த வரதராஜர்கிட்ட இருக்கக்கூடிய பிரியம் எது வரைக்கும் சேர்ந்ததுன்னா, திருக்கட்சி நம்பிடத்திலே சேரும்படியாக இருந்தது. காரணம் என்ன, அந்த வரதர் தான் பிரியத்தோடு இவரிடத்திலே வார்த்தையாடுகிறார். இந்த வரதர் நாள்தோறும் இவர்கிட்ட பேசுற, அப்ப நமக்கு தோசி உப்பா என்ன பாக்கியம் பெற்றவர் இவர், எப்படி இவருக்கு மட்டும் இந்த பாக்கியம் கிடைச்சது, நாம எல்லாம் தொழுது நிற்கிறோம். சில கேட்டா சொல்றாரு, என்ன சுவாமி தெரியுமா இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் பத்தி என்ன கேடும் கடகடகடன்னு சொல்றாரு. அப்பா ஓ அப்படியா, அவர் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் தெரியுமா அப்படின்னா, எனக்கு தான் அவர் தெரியும், அவருக்கு தான் என்ன தெரியாதுன்னா, இது என்ன பெரிய விஷயமான்னு உலகத்துல எல்லாருக்கும் தான் தெரிய போறது, ஆனா அவருக்கு நம்ம தெரியுமா. இதைத்தான் ஆழ்வார் அழகா சொன்னார், அழியன் நம் பையல் என்றால் அம்மவோ கொடியவாரே, எல்லாரும் கோட்டையில கூடியிருந்து இவர் நம் பெருமாள் இவர் நம் பெருமாள் இவர் நம் பெருமாள்னு சொல்றோம், ஆனா நம் பெருமாள் இத்தனை பெரிய கோட்டியிலே ஒருவரை பார்த்து இவன் நம் பையன் ஒரு வார்த்தை சொன்னா, அது எவ்வளவு உயர்ந்தது. அழியன் நம் பையல் என்றால் நம் பையன், அவன் பார்த்து அங்கீகரிக்க வேணும் எம்பெருமான் பார்த்து. அந்த அங்கீகாரம் யாருக்கு கிடைச்சது, அத்திகிரி அருளாளராலே காஞ்சி பூர்ணருக்கு கிட்ட பெற்றது, அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நாள்தோறும் அவர் திருக்கரத்தால தான் அந்த திருவாலவட்டம் வீசப்பெறுவதும் அவரிடத்திலே தான் வார்த்தையாடுவதும். அப்ப இளையாழ்வாருக்கு யார்கிட்ட அதிகமான மதிப்பு உண்டாயிற்றுன்னு சொன்னா, இந்த திருக்கட்சி நம்பிகளிடத்திலே தான். அப்ப அவரிடத்துல ஆசைப்படுறார். ஏன் அப்படி, என்ன ஆசை அப்படின்னா, அவர் உகந்து இருக்கக்கூடிய உணவு அவர் எந்த அத பிரசாதத்தை சுவீகரித்து மிகுதியை தனக்கு கொடுக்க வேணும் அப்படின்னா, இது பாகவத சேஷம் பரம விசேஷம் என்கிறது. இதையே தொடரைப்படி ஆழ்வா திருமாலில் தெரிவிக்கிறார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே, போனகம் செய்த சேடம் அவர்கள் உண்டிருக்கக்கூடிய மிகுதியை, சேடம்னு சொன்னா சேஷம் மிச்சத்தை தருவராகில், தருவரேல்னு சொன்னார், தருவரேல்னு சொன்னா கொடுப்பர்களாகில் இஃப் அப்படின்னு சேர்த்துக்கிறார், கண்டிஷன், கொடுப்பது கட்டம், கொடுக்க மாட்டா, ஆனா கொடுப்பர்களாகில் என்ன கிடைக்கும், புனிதம் அன்றே, அன்றே புனிதம்,
நாம பண்றச்சே அது பேர் தளிக. பகவானுக்கு கண்டருள பிறகு அதுக்கு பேரு பிரசாதம். ஏன்னா பகவான் உண்டு கொடுக்கறதுக்கு மிச்சம் அங்கேருந்து. அவர் பாவம் கண்டுதான் கொடுக்கிறார், அவர் கொண்டு கொடுக்கல நம்மகிட்ட. இந்த ஆச்சாரியன் தான் உண்டு மிச்சத்தை நம்ம கொடுத்தான்னா அது சேடம்னு பேர். அப்படின்னா சேஷம், பிரசாதம் அப்படின்னு ஆறுது நமக்கு. இந்த சேஷத்தை தான் பெற வேணும். திருக்கட்சி நம்பிகள் உண்டு மிகுதியாக இருக்கக்கூடிய சேஷத்தை தான் உண்ண வேணும் என்று ஆசைப்பட்டு அவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார். அதற்கு முன்பு ஒரு விண்ணப்பம் செய்தார். என்னன்னா, தேவரீர் தான் எனக்கு சமாசயனம் பண்ணணும், என்னை தேவரீர் குருவாக அங்கீகரி, என்னை சிஷ்யனாக அங்கீகரிக்க வேணும், எனக்கு குருவாக நிற்க வேணும்னு பிரார்த்திக்க, திருக்கட்சி நம்பிகள் நீர் நல்ல மனசோட எண்ணினீர். சாஸ்திரம் சொல்லுகிறபடி ஆத்மகுண பரிபூர்ணனாக நிற்கக்கூடியவனுக்கு பாகவதர்களிடத்திலே இன்ன குலம் இந்த ஜாதின்னு பார்க்க கூடாது, சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. அதை கொண்டு நீர் இருந்தீர், ஆனா வைதிக மரியாதை என்பதற்கு இது தடையாக நிற்கிறது. ஆகையாலே நாம் செய்ய வல்லோம் அல்லோம், நம்மளால முடியாது அது பண்றதுங்கிறது என்று மறுத்து உடைத்தார். அங்கே அதன் பிறகு அடுத்த வார்த்தையை கேட்கிறார், நீர் ஒரு நாள் நம்முடைய கிரகத்திலே வந்து புஜிக்க வேணும், நீர் எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் சாப்பிடணும், அடியின் குடிசையில தேவரை எழுந்தருளி பிரசாதப்பட வேணும் என்று விண்ணப்பிக்க திருக்கச்சி நம்பிகள் யோசிக்கிறார். நாம மாட்டோம்னு சொன்னா எம்பெருமானார் திருவள்ளம் வருத்தப்படுவர். ஆகையாலே நாம் மறுத்தல் ஆகாது. இதை வருகிறோம்னு சொன்னா இவர் உள்ள என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியும் அவருக்கு. எப்பவுமே கூப்பிடறச்சே உள்ள சரி ஒரு பிளான் வச்சிருப்பாரு இங்க. ஏன்னா நம் வந்த பிறகு அந்த சேஷத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறார் போல் இருக்கு என்பதை உணர்ந்து நிற்கிற திருக்கட்சி நம்பிகள் மறுத்தல் என்பது அவருடைய திருவள்ளத்திற்கு உகந்த விஷயம் ஆகாதுங்கிறதுக்காக நாம் வருகிறோம் நாளைன்னு சொல்லிட்ட. இதை கேட்ட உடனே எம்பெருமானாருக்கு ஒரே ஆனந்தம் விளையாழ்வாருக்கு. நேரம் தன்னுடைய திருமாளிகைக்கு போறார். தன்னுடைய மனைவிடத்தை பார்த்து சொல்றார், தஞ்சமாம்பால்னு சொல்றோமே, அவளை பார்த்து சொல்றாரம்மா நமக்கு நல்ல பாக்கியம், நாளைக்கு சுவாமி எழுறார் திருக்கட்சி நம்பிகள், நாளைக்கு ரொம்ப நல்லா தளிகை பண்ணி வைக்கணும், விதவிதமாக பண்ணி வைக்கணும் நீ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிடற. அவளுக்கும் ஒரே சந்தோஷம், ஆத்துக்கார சொல்லிட்டாரு அதை மாதிரி பண்ண வேண்டித்தானே அப்படின்னு அவளும் கேட்டு பண்ண நிக்கிற. அங்கேருந்து அடுத்த நாள் கரெக்டா இவர் பெருமாளுக்கு காஞ்சிபுரத்துல அத்திகிரி அருளாளருக்கு கொண்டு போய் சாலக்கணர்லேருந்து தீர்த்தம் சேர்த்து தன்னுடைய திருமாளிகைக்கு வந்து, இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல போனா அந்த வரதராஜ சன்னதிக்கு அங்க பின்புறத்திலே உடையவர் திருமாளிகைன்னு இருக்கு, நாம இன்னைக்கும் போனா சேவிக்கலாம். அங்கதான் சுவாமி ராமானுஜர் எழுந்துருடி இருந்தார் தம்முடைய தர்ம பத்னியோடு கூட. அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய திருமாளிகை அந்த இடத்துல. இப்ப அந்த திருமாளிகையில தான் எழுந்தருளி இருக்கிறச்சே சீக்கிரம் முடிக்கிறார். மத்த நாள் காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்க. கடகடன் சாலக்கரில் தீர்த்தம் சேர்த்தாச்சு, திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ணியாச்சு, தன்னுடைய கிரகத்துல இருக்கிற அர்ச்சாமூர்த்திக்கு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யாரு நேரம் வரதராஜ அந்த திருக்கட்சி நம்பிகள் வரப்போறார் வரப்போறாருன்னு காத்துட்டு இருக்கார். அங்கேருந்து மணி ஆயிண்டே இருக்க அவரை காணும். இப்ப என்னடா அது இன்னும் காணுமே, சரி உடனே மனைவிட்டு சொல்லி போற, நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் அவர் எங்க இருக்காருன்னு அப்படின்னு இவர் புறப்பட்டு அந்த தெற்கு மாட வீதி வழியாக இவர் புறப்பட்டு வர கரெக்டா திருக்கட்சி நம்பிகளுக்கு ராமானுஜர் இப்ப ஆத்த விட்டு கிளம்பியிருப்பார்னு தெரிஞ்சு அவர் வேகமா புறப்படுறார். அந்த பக்கம் வேற ஒரு பக்கமா அவர் புறப்படுறார். இப்ப இவர் அங்கேருந்து புறப்பட்டு நேரா எங்க போறார் எம்பெருமானார் இளையாழ்வார்னா, நேரா திருக்கட்சி நம்பியுடைய மடத்துக்கு போய் சேருகிறார். அங்கே அதுக்குள்ள திருக்கட்சி நம்பி இந்த இளையாழ்வாருடைய திருமாளிகைக்கு வந்துட்டார். உடையவர் திருமாளிக்கு வந்துட்டார். அங்க வந்து அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கா, மா எங்க அவங்க பர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அவர் உங்களை கூப்பிடுறதுதான் போயிருக்கார். ஓ அப்படியா, நான் கொஞ்சம் அர்ஜென்டா கிளம்ப வேண்டியிருக்கு, வரதருக்கு உண்டான கைங்கரியம் திருவாரவட்ட கைங்கரியம் இருக்கு எனக்கு தொடர்ந்து, ஆகையாலே நான் உடனே செல்ல வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் நீ அமுது செய்வித்தார் சந்தோஷமா இருக்குமே, இப்ப உடனே எனக்கு பிரசாதம் கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவேனே அப்படின்னு அவள் அவர் வார்த்தை சொல்ல இவளுக்கு யோசிக்க தெரியலப்பா. எம்பெருமானார் திருவுள்ள கறி உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை உணர்ந்தவளாக இவள் இல்லை. அப்படின்னா பத்னி என்பவள் சகதர்மச்சாரிணின்னு பேர் அவளுக்கு. பர்த்தா செய்கிற தர்மத்தை தான் அனுவர்த்தித்து நிற்கக்கூடியவள். அழகா சொல்றார், இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதிஷ்டைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இதுல அற்புதமா தெரிவிக்கிறார் ஜனகர், இயம் சீதா இவள் என்னுடைய பெண், சீதா என்று பெயர், மம சுதா என்னுடைய பெண்ணாக நிற்கக்கூடியவள் இவள், சகதர்மச்சரீதவ உனக்கு தர்மச்சாரிணியாக விளங்கக்கூடியவள், அப்படின்னா நீ அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்திற்கு உதவி புரியக்கூடியவள், அவளுக்குதான் சகதர்மச்சாரிணின்னு பேர், அதுதான் அவளுக்கு தர்ம பத்னி அப்படின்னு பேர். இப்ப இவளுக்கு பாவம் அது புரியல, தன்னுடைய பர்த்தா என்ன நினைக்கிறார், அவர் என்ன திருவிழா பத்தி இருக்காருன்னு தெரியல. இவள் சரி அவர் சொல்றாரு போல் இருக்கு உட்காந்துக்கோங்க அப்படின்னு வெளியில உட்கார வச்சா, அவருக்கு கிடுகிடுகிடுன்னு தலைகையை சமர்ப்பிச்சா, இவர் ரொம்ப ஆனந்தகரமாக அந்த பிரசாதத்தை சுவீகரித்தார். வேக வேகமாக முழிச்ச உடனே இவர் கிளம்பிட்டார் புறப்பட்டு.
அது ஒரு இடத்துல சொல்றது ஆச்சாரிய வைபவஞ்சரியில காண்பிக்கிறச்சு, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி காண்பிக்கிறது. இவரே அந்த இலையை கொண்டு போய் வெளியில போட்டுட்டார் என்றும், இல்லை இவள் தகுச்சியால் எடுத்து போட்டு சுத்தி பண்ணி மீண்டும் குளித்து அந்த மிச்சமன்னத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து இவள் தான் மறுபடி தளிகை செய்ய தொடங்கினாள். இவ்வளவு நாழி ஆச்சு, எம்பெருமானார் அவர் எங்கெங்க இருக்காருன்னு தேடி எல்லாம் பார்த்துட்டு, கோவில்ல இருக்காரோ ஒரு ஆத்துல இருக்காரோன்னு தேடி முடிச்சுட்டு இப்ப வந்து சேர்றார். எங்க வர்றார் இப்ப இளையாழ்வார்? நேரா தன்னுடைய திருமாளிகைக்கு மீண்டும் வருகிறார். வந்து பார்த்தா மனைவி மீண்டும் குளிச்சு தளிக பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா இப்படி பண்ணிட்டியே, என்னாச்சு அப்படின்னார். இல்ல இப்பதான் வந்து அவர் சாப்பிட்டுட்டு போனார், ஆகையாலே நான் மீண்டும் மறுபடி தளிக உமக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ கெட்டேனேன்னு வருத்தப்பட்டார் அவர். ஏன்? தான் அவர் உண்டிருக்கக்கூடிய சேஷத்தை உண்ணவேணும் என்று ஆசைப்பட்டேன், அது நடவாமல் போயிற்று. அப்ப திருக்கச்சி நம்பிகளுக்கு அது திருவுள்ளம் இல்லை, அவர் அதை கொடுக்கணும்னு ஆசைப்படல என்பதையும் உணர்ந்தார். தன்னுடைய மனைவிக்கும் அது புரியலையேங்கிற வருத்தம் ஏற்பட்டது எம்பெருமானாருக்கு. என் செய்வது, அவ்வளவுதான், மனசிலே நொந்து நிறுந்தார். இப்ப இந்த சமயத்திலே திருக்கச்சி நம்பிகளை மறுபடி போய் தண்டா சமர்ப்பிக்கிறார். தண்டா சமர்ப்பிக்கிறச்சு அவர்கிட்ட ஒரு விஜ்ஞாபனம் பண்ணுகிறார். அடியேன் என்னுடைய உள்ளத்திலே சில குறிப்புகளை வைத்திருக்கிறேன், சில எண்ணங்களோடு கூடியவனாக இருக்கிறேன், அது என்ன எது சரி என்பதை நீர் வரதனிடத்திலே கேட்டு சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அங்கே. இப்ப நமக்கெல்லாம் எப்பவுமே குழம்பிதான் இருப்போம், சம்சாரத்துல தெளிவு எப்பயாத்தான் பிறக்கும், தெளிவு அப்பப்ப பிறக்கிறச்சே திருப்பி குழப்பம் அடுத்த நிமிஷம் வந்துடுறது. அழ்வார்களுக்கெல்லாம் எப்பவும் தெளிவா இருக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு இந்த சம்சாரம் எப்பொழுதுமே அழியக்கூடியது அப்படின்னு தெளிவா உணர்ந்திருக்கான். அவர்களுக்கு கலக்கம் எங்க ஏற்படுகிறதுன்னா எம்பெருமான் திருவடிகள்ல கலக்கம் ஏற்படுகிறது. ஆழ்வார் சொல்றார், உடலென குருகும் ஆலோ என் செய்கையின் உலகத்தீரே, உடலே உருகுகிறது. எம்பெருமானை நீர் பள்ளி கொண்டிருக்கிற அழக கேட்டாலே என் நெஞ்சம் அழிந்து போகிறது. இப்படி எல்லாம் பாசுரங்களை சொல்லி நிற்கிறா. நாம என்ன, அங்க போனா திருடமா சொல்லுவோம், ஆறுலேருந்து ஆறரை கோவில்ல இருப்பேன், 6:35 வீட்டுல இருப்பேங்கிற தெளிவா நம்முடைய வார்த்தை இருக்கும். மத்த இடத்துக்கு போறது அப்படின்னா அது சொல்ல முடியாது, அங்க கியூ எப்படி இருக்கோ தெரியல, இல்ல வெளியில எல்லாம் வேற எத்தனை வேலை பார்த்துன்னு வர வேண்டி இருக்கோ தெரியல. கலக்கம் வெளி உலகத்துல நாளைக்கு என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோன்னு. ஆனா அழ்வார்களுக்கு அதுல ரொம்ப தெளிவு. இது வெறுமை ஒண்ணும், அவ்வளவுதான், வெறும் உண்டியே உடையேன்னு உகந்து இருக்கக்கூடிய விஷயமாக தெரியவர்கள் மத்தியிலே நாம் இருக்க வேண்டியது இல்லையே. இப்படி ஆழ்வார்கள், அதிலே தெளிந்து நிற்பவர்கள். இப்ப எம்பெருமானாருக்கு சம்பிரதாய விஷயங்களில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. சில சில அர்த்தங்களை பற்றி அவருக்கு ஒரு தெளிவு உண்டாகி நிற்க வேணும், அவருடைய திருவுள்ளத்திலே தெளிவு இருப்பினும் கூட அதை இன்னொருவரும் சரி என்று ஆமோதிக்க வேணும்னு ஆசைப்பட்டார் இளையாழ்வார். அதற்காக திருக்கட்சி நம்பிகள் திருவடிகளிலே விஜ்ஞாபனம் பண்ணுகிறார். நாம் சில விஷயங்களை குறித்து ஆலோசித்து நிற்கிறோம், அவைகளை பற்றி நீர் வரதரின் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்து அவர் அதற்கு என்ன அதாவது விடை சொல்லுகிறார் என்பதை கேட்டு நமக்கு தெரிவிக்க வேணும் என்று தெரிவித்தார். அங்கே காஞ்சி பூர்ணரும் அப்படியே நாம் சொல்லுகிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வைத்தார் அழகா. அதை போலயே அன்றைய தினம் ராத்திரி திருவாலவட்ட கைங்கரியம் செய்யும்படியான சமயம், வரதரும் காஞ்சி பூர்ணரும் ரெண்டு பேரும் தான் ஏகாந்தமா இருக்கக்கூடிய நிலை அங்கே. அப்ப அவருக்கு திருவாலவட்டம் வீசி நிற்கிறச்சே, அப்ப வரதர் பேசுகிறார் அங்கே, பூர்ணரே காஞ்சி பூர்ணரே, உம்முடைய திருவுள்ளத்திலே ஏதோ நம்ம இடத்துல பேசணும்னு ஆசைப்படுறீர் போல் இருக்கு, ஏதோ ஒன்று சொல்வாய் போல் இருந்தாய். இதை எப்ப நமக்கு ஞாபகம் வரும்னா, ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்பேன், ஏதோ ஒன்று சொல்வாய் போல் இருந்தாய். இப்ப கங்குலும் பகலும் வரப்போறது சனிக்கிழமை அன்னைக்கு அங்க அரையர் சேவையில, அப்ப விஞ்ஞாபிப்பார்கள் அந்த கங்குலம்பலம் அவதாரிகளை தெரிவிப்பார், அழ்வான் ஒன்று சொல்வாய் போல் இருந்தாய், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீர் போல் இருக்கே. அதை போல வரதர் அங்க கேட்கிறார், காஞ்சி பூர்ணரை பார்த்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீர் போல் இருக்கே, சொல்லும் என்னவா இருந்தாலும் சொல் அப்படின்னு. உடனே காஞ்சி பூர்ணர் அங்க விஞ்ஞப்பிக்கிறார், இல்ல இளையாழ்வார் தேவரீர் திருவடிகளிலே சிலவற்றை தான் சம்சயம் தீர்ந்து அதனுடைய அர்த்தங்களை கேட்டு தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிற்கிறார். சில சில விஷயங்களை அது தேவரீர் தான் அவருடைய உள்ள கருத்தை என்ன என்று நன்றாக சொல்லி இருக்க வேணும் அப்படின்னு அங்க தெரிவிக்கிறார். சில குறிப்பு ஏதோ உள்ளத்துல வச்சுருக்காராம் அவர் திருவுள்ளத்துல, அது தேவரீர் என்னன்னு இதுதான் நிர்தாரணம் பண்ணி சொல்ல வேணும் என்று சொல்ல, உடனே அப்ப வரதர் அருளக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் அப்படி சொல்றார். இளையாழ்வார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சகஜ தாசிய சுவாவராய் நிற்கக்கூடியவர், இயற்கையாகவே சேஷத்துவம் என்பது அவரிடத்திலே குடிகொண்டு நிற்கக்கூடியது. இதுதான் ரொம்ப கஷ்டம், நாம எல்லாம் புஸ்தகத்தை திருப்பி வாசித்து ஆச்சாரியன் 1000 தடவை சொல்லி தலையில குட்டி நிறைய தடவை இப்படி வீங்கி இருக்க வழியே இங்க உள்ள ஒண்ணும் வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லி அப்புறம் ஓ புரியுறது சேஷத்துவம் பாரத்தம் தெரியும்னு தலையில ஏத்திக்கணும் நமக்கு.
ஆனா அந்த எம்பெருமானாருக்கு எளியாழ்வாருக்கு எப்படி இருந்தார், இயற்கையாகவே அந்த தாசியம்ங்கிற சுவாவத்தோடு கூடியவர். அந்த தாசியத்தாலே தான் எப்படி பண்றார், எப்பொழுதும் பகவானுக்கு கைங்கரியம். அதுக்குதான் அவருக்கு பேர் என்ன, ஆதிசேஷன்னு பேர். ஒரு சேஷபூதன் எப்படி இருக்கணும்ங்கிறத காண்பித்து நின்னர், ஆதியான சேஷனாக இருக்கக்கூடியவராக விளங்கி நின்னார். அனந்தன் ஆகியால தான் அவர் ராமானுஜராக அவதரித்தார். எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் தொண்டு பண்ணி நிற்க வேணும், எல்லா தொண்டுகளும் எப்பொழுதும் பண்ண வேணும் என்று காண்பித்து நின்றவர். இப்ப சகஜ தாசிய சுபாவராக இருக்கக்கூடியவர், எப்பொழுதுமே வேதத்தினுடையும் வேதத்திலே சொல்லி இருக்கிறவர்கள் படியும் ஆச்சாரியர்களை அனுவர்த்தித்து செய்து இருக்கக்கூடியவர். ஏதோ குருகுலவாசம்னு போய் நிற்கிறார் யாதவ பிரகாசன்ட்ட. இது எதை போல தெரியுமா, நாம் சாந்திபனி இடத்துல கற்றா மாறினர். கிருஷ்ணாவதாரத்துல அவ அப்பா யோசிச்சா, டே கிருஷ்ணா நீ படிக்கணுமே, நீ பாடசாலையே படிக்கலன்னா எல்லாரும் திட்டுவாள், இப்ப என்ன பண்ணலாம், சரி ஒரு குருகிட்ட போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சேவிக்கிறார். அங்கே எப்ப அப்படின்னா, தேவகி வசுதேவரை போய் இவர் சந்திக்கிறச்சே அப்பா அங்க சொல்லும்படியான வார்த்தை, உடனே போய் கொண்டு போய் நல்ல ஆச்சாரியம் தேடி பிடிச்சு சாந்திபுனிங்கிற குருவை பார்த்து கொண்டு போய் சேர்க்கிறார். அப்பா அங்க கிருஷ்ணன் குருகுலவாசம் பண்ணி கத்துண்டான். அத போல இங்கே இவரும் குருகுலவாசம், யாரு சுவாமி ராமானுஜரும் இளையாழ்வாரும், ஏதோ சாந்திபனிடத்துல நாம் கத்துண்டா போல இவரும் அங்க பண்ணிட்டு இருக்கார். அவ்வளவுதான், எல்லாம் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். அவர் திருவுள்ளத்திலே தோன்றி இருக்கக்கூடியவைகளுக்கு நாம் சொல்லுகிற இப்ப சமாதானம்னு சொல்லி ஆறு வார்த்தைகளை அங்கே அருளி செய்தார் வரதர். ரொம்ப அற்புதமான திருவாக்குகள் அந்த ஆறும், ரத்னங்களாக விளங்கி இருக்கக்கூடிய வார்த்தைகள். முதல் வார்த்தை அகமேவ பரம் தத்துவம், நானே பரம்பொருள் என்று காண்பிக்கக்கூடியது. இரண்டாவது தர்ஷனம் பேத ஏவச்ச, தர்ஷனம் என்பது சம்பிரதாயம் என்பது பேதத்தோடு நிற்கக்கூடியது. அப்படின்னா ஆத்மா பரமாத்மா, அசித்து ஆத்மா பரமாத்மா இவற்றுக்குள்ளே பேதம் உண்டாயதாக நிற்கக்கூடியது என்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது உபாயேஷு பிரபத்தி சியாத், என்னை அடைவதற்கு உண்டான மார்க்கமாக இருப்பது பிரபத்தி, அதிலே சிறந்ததாக காட்டப்படுவது பிரபத்தி என்கிற உபாயமே, சரணாகதி என்கிற உபாயமே என்கிறது மூன்றாவது. அடுத்தது நான்காவதாக இருக்கக்கூடிய வார்த்தை அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி காலத்திலே என்னையே நினைந்து இவன் உயிர் துறக்க வேண்டுமா என்றால் வேண்டாம், கடைசி காலத்தில் நம்மை நினைக்கவும் வேண்டாம் என்று நான்காவதாக சொல்லியிருக்கக்கூடிய